நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ரே ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ் கதிர் ஒளியியல். ஓகே, சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார்மேஷன், இந்த ஆப்டிக்ஸ்னுடைய செப்பரேஷன் என்னென்ன சார் இருக்கு அப்படின்றத மட்டும் சும்மா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஆப்டிக்ஸ் ஒளியியல், இந்த ஒளியியல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டு வகையா இருக்கு. ஜியோமெட்ரிக் ஆப்டிக்ஸ், ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், பிசிக்கல் ஆப்டிக்ஸ். இந்த ஜியோமெட்ரிக் ஆப்டிக்ஸ், பிசிக்கல் ஆப்டிக்ஸ், இதை நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். இது எல்லாத்த பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் அப்படின்னா ஒளியானது ஒரு கதிராக நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ ட்ரீட்டட் லைட் ஆஸ் ரே, ஒளியை ஒரு கதிராக பயன்படுத்துவோம், அது வந்து ட்ரீட்டட் லைட் ஆஸ் ரே. இந்த இந்த லைட் ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தான் நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ரிஃப்ளாக்ஷன் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ளாக்ஷன் ரிஃப்ராக்ஷன். இப்போ நம்ம இதில் ரிஃப்ளாக்ஷனை பற்றி என்னென்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டூ டைப்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்று ரிஃப்ளாக்ஷன் எதை பற்றி அப்படின்னு சொன்னால் மிரரை பற்றி, பிளைன் மிரர். கர்வ்டு மிரர், ஓகேவா? பிளைன் மிரர், சமதள ஆடி, கர்வ்டு மிரர், உங்களுக்கு தெரியும் புவி அல்லது குழி ஆடி. அதுதான் வந்து என்ன சொல்றோம், ரெண்டு ரெண்டு வகையான்றதை வந்து படிக்க போறோம். ரிஃப்ளாக்ஷன்லாம் என்னென்ன பார்க்க போறோம், ரிஃப்ராக்ஷனை பத்தி என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்களே சொல்லிடலாம். ரிஃப்ராக்ஷன்ல வந்து பிளைன் சர்ஃபேஸ், இதெல்லாமே நான் சொல்றது வந்து சும்மா ஒரு கான்செப்ட் ஒன் மார்க்குக்காக. பிளைன் சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் நடக்கலாம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளாக்ஷனை பத்தி நம்ம பார்க்க போகலாம். ப்ரிஸத்தில் பற்றி ரிஃப்ராக்ஷன், ப்ரிஸத்தம் ப்ரிசன், டிஸ்பர்ஷன் ஒளிச்சிதறல், ஆப்டிக்கல் இன்ஸ்டியூட். அப்போ ஆப்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஜியோமெட்ரிக் ஆப்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்கல் ஆப்டிக்ஸ். இயற்பிலை கொடுத்து இயற்பிலை பொறுத்து ஒளியியல், அடுத்தது வந்து அதனுடைய அமைப்பை பொறுத்து ஒளியியல். அப்போ ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸில் அந்த ஒளியை என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னால் கதிராக எடுத்துப்பாங்க.
அந்த கதிரோட ஒளிகள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையா, அதை வச்சு எடுத்தோம்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம், ரிஃப்ளாக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். பிசிக்கல் ஆப்டிக்ஸ் இங்க தான் நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்த லெசன் நம்ம பார்க்க போறோம் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ் என்னதுப்பா தெரியுமா? வேவ் ஆப்டிக்ஸ்னா படிச்சிருக்கீங்க தானே லெசன்ல? படிச்சிருக்கீங்களாடா வேவ் ஆப்டிக்ஸ்னா? சரி ஓகே. அலை ஒளியல் வேவ் ஆப்டிக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு குவாண்டம் ஆப்டிக்ஸ். இதை நம்ம படிக்க போகிறதில்ல, கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சு. குவாண்டம் ஆப்டிக்ஸ் இங்கே லைட்டை என்னவா எடுத்துப்பாங்க, ட்ரீட்டட் கதிர் இங்கே வந்து கற்றையாக எடுத்துப்பாங்க, அப்போ அலையாக எடுத்துப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா இந்த வேவ் பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க அலையா பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க அது கதிரா பயன்படுத்தும் பொழுது ரிஃப்ளாக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், எதிரொளிப்பு மற்றும் ஊடுருவி அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாக பிரிக்கிறாங்க, இன்டர்ஃபரன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன். இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் பத்தி நீங்க பார்க்க போறீங்க. டைஃப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஃப்ரானல் டைஃப்ராக்ஷன், ஃப்ரானோஃபர் டைஃப்ராக்ஷன். சார் இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குவாண்டம் ஆப்டிக்ஸ் எங்க சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா டூயல் நேச்சர். அடுத்த லெசன் ரே ஆப்டிக்ஸ் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லெசன் ரே ஆப்டிக்ஸ், அடுத்து வேவ் ஆப்டிக்ஸ், அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டூயல் நேச்சர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவோம், அதை ட்ரீட்டட் அஸ் எ லைட். ஓகே, இங்க பிரிச்சதுல எதனா டவுட் இருக்கா பாருங்க சொல்லாமா? பிரிச்சதுல எதனா டவுட் இருக்கா? ஆப்டிக்ஸ் வந்து இரண்டு வகையா பிரிக்கிறாங்க, இது ஒரு லெசன் ரே ஆப்டிக்ஸ், இது ஒரு லெசன் வேவ் ஆப்டிக்ஸ், அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா டூயல் நேச்சர்ஸ். ஓகே, எந்த டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அவ்வளவுதான், இதுக்கு அப்புறம் போதுமானது. நம்ம டைரக்டா ஒரு லெசன்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளாக்ஷன், அதுதான் நம்ம பாருங்க இங்க இருக்கு பாருங்க, ரிஃப்ளாக்ஷன் பை பிளைன் சர்ஃபேஸ். இப்போ நம்ம ரே ஆப்டிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அப்ப நம்மளுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து
ரிஃப்ளக்ஷன் பை பிளைன் சர்ஃபேஸ், ரிஃப்ளக்ஷன் பை கர்வ்டு சர்ஃபேஸ், சமதள ஆடி மற்றும் குழி அண்ட் மற்றும் குவி ஆடி. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். பிம்பம் இரண்டு வகையாக இருக்கும். என்னென்ன பிம்பம் சொல்ல சொல்ல முடியுமா? பிம்பம் இரண்டு வகையாக இருக்கும், என்னென்ன பிம்பம் சொல்ல முடியுமா? ரியல் மாய பிம்பம், விர்ச்சுவல் இமேஜ். தெரியுமா? ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ். சரி, ஓகே, நம்மளுக்கு தேவையில்லாது தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ், உண்மையான பிம்பம் மற்றும் மாய பிம்பம். சார், ரியல் இமேஜுக்கும் விர்ச்சுவல் இமேஜுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார், இல்லை இல்லை உள்ள வேறுபாடு என்ன? ஃபஸ்ட்டு, இந்த ரியல் இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்வெர்டடா இருக்கும், தலைகீழா இருக்கும். விர்ச்சுவல் இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எரெக்டா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தலைகீழாக இருக்கும், எரெக்டா இருக்கும், ஒரே பதில இருக்கும். இது எப்படி சார் ப்ரொடியூஸ் ஆகும்? அப்ப ஒரு ஒரு ஒளியானது குவியும் பொழுது ரியல் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். குவியும் பொழுது ஒரு ஒரு ஒளி கற்றையானது ஒரு இடத்தில் குவியும் பொழுது ரியல் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஃபார்ம்டு டியூ டு அப்ப குவியும் பொழுது கன்வர்ஜிங், குவிதல் அப்படின்னு சொன்னா கன்வர்ஜிங். அப்ப ஃபார்ம்டு டியூ டு கன்வர்ஜிங் ஆஃப் கற்றை, ஒலி கற்றை, பீம் ஆஃப் லைட். அதே விர்ச்சுவல் இமேஜ் எப்படி சார் முடியும் அப்படின்னு சொன்னா, ஒளி சிதறும் பொழுது, அதாவது டைவர்ஜிங், இப்ப டைவர்ஜிங் நடக்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடியது. இந்த ரியல் இமேஜ் என்ன பண்ணலாம்னா, ஸ்கிரீன்ல, அதாவது வந்து திரையில வந்து பிடிக்க முடியும். அப்ப ஸ்கிரீன்ல வந்து பிடிக்கலாம், we can catch the screen, catch பண்ணலாம். ஆனா விர்ச்சுவல் இமேஜ் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, cannot catch this. அவ்வளவுதான் கான்செப்ட். இதுல இருந்து ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். ரியல் இமேஜ்னா என்ன, விர்ச்சுவல் இமேஜ்னா என்ன, எதனா டவுட் இருக்கா பாருங்க. நோ சார். ஓகே, அப்ப ரியல் வந்துச்சுனா அது கூட என்ன இருக்கணும், இன்வெர்டா இருக்கணும். விர்ச்சுவல் வந்துச்சுனா எரெக்டா இருக்கணும். கண்டிப்பா கன்வர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங், அவ்வளவுதான். இது இந்த கான்செப்ட் வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிளைன் சர்ஃபேஸ், லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன், ஒரு சமதள ஆடி எடுத்துக்கிறேன், பிளைன் சர்ஃபேஸ். ஒரு பிளைன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிளைன் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ரிஃப்ளக்ஷன், ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஒளி எதிரொலிப்பு. ஓகே, எதிரொலிப்பு.
அப்ப எதிரொலிப்பு நடைபெற வேண்டும் என்றால் அந்த ஒளியானது ஒரே மீடியத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கணும், ஒரே ஊடகத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன், அப்ப ஒரு ஒளியானது இப்ப லைட் இஸ் டிராவல் இன் த சேம் மீடியம். அப்ப இங்க ஒரு மீடியம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப லைட் மீடியம் எப்படி சார் இருக்கும், லைட்னுடைய ஊடகம் என்னென்னவா இருக்கும், இரண்டு ஊடகமா இருக்கும், ஒன்று ரேரர், இன்னொன்று வந்து டென்சர். ஒளி குறைவு அடர்த்தி, குறைவான அடர்த்தி உள்ள ஒரு பொருள் வந்து எனது ரேரர் டென்சர். ஒளி உள்ளது இது வந்து எனது அடர்த்தியான பொருள், அப்ப ரேரர் டென்சர். அப்ப லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன், அப்ப லைட் இஸ் டிராவல்ட் இன் த சேம் மீடியம். அப்ப ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. Light is travel in the same medium. ஒரே ஊடகத்தில் ஒரு ஒளியானது சென்றால் அது லைட். ஓகே, இப்ப ஒரே ஊடகம் என்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா பின்னாடி வந்து நான் வந்து என்னது முலாம் பூசப்பட்டு, ஏன்னா லைட் வந்து ஒரே மீடியத்துல தான் இருக்கணும். இப்ப இங்க இங்க எதுவுமே இல்லைன்னா இங்க ஒரு மீடியம் இங்க ஒரு மீடியமா மாறிடும். அதனால நம்ம இப்ப அடுத்தது ஒரு 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 ஒளிக்கலிது ஒரு ஒளிக்கதிரானது வருது லைட்டு. அப்ப ஏல இருந்து லைட் ஆனது பி என்ற பாதையில் வந்து பற்றுச்சு, கரெக்டா பாருங்க. இப்ப எப்படி சார் போகும், அப்ப கண்டிப்பா எந்த இடத்துல படுதோ அங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரிஃப்ளக்ஷன்ஸ், ஒரு நம்மளா ஒரு லைனை டிரா பண்றோம். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தட் இஸ் த நார்மல் லைன் என். இந்த இன்சிடென்ட் ரேக்கும் அதாவது வந்து படுகதிர்க்கும் நார்மலுக்கும் உள்ள கோணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதான் படிகதிர் கோணம். திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு ஒரு டைரக்ஷன்ல போகும். அப்ப இதனுடைய இது ஆங்கிள் வந்து ரிஃப்ராக்ஷன். ஏதோ டவுட் இருக்காமா, எழுதிக்கலாம் தானே? எஸ் சார். ஓகே, இப்ப நம்மளுக்கு இது மட்டும் போதா போதும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன், இன்சிடென்ட் ரே லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்சிடென்ட் ரே படுகதிர், எதிரொலிக்கும் கதிர் மற்றும் செங்குத்து கோடு மூன்றும் சேம் பாயிண்ட்ல இருக்கும். விலகி விலகி சென்றால் கண்டிப்பா எதிரொலிப்பு நடக்காது. ஐ ஆர் ஐ ஆர் அண்ட் என் செகண்ட் லா என்ன சார் சொல்லுது அப்படின்னு சொன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்வல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். ஓகே, இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன்ஸ். வேற ஒன்னே ஒன்னு தான் நம்மளுக்கு இது வேண்டிய வேண்டியது. முதல்ல அடி
இப்ப ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு பாருங்க, எப்படி கேக்குறேன்னு பாருங்க. இங்க எழுதுற பாருங்க, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன், ரொட்டேஷன் பண்றேன். நல்லா பாத்துங்க. ஒன் மார்க் க்வெஸ்சன். ஒரு பிளைன் மீரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்சிடென்ட் ரேவை மட்டும் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா சுழற்சிக்கு உட்படுத்துற, ரொட்டேஷன் பண்ற. அப்ப இப்ப வந்து தீட்டான்ற ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ற இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப என்ன பண்ற, ரொட்டேஷன் பண்ற இன்சிடென்ட் ரேவை தீட்டான்ற ஆங்கிள்ல. அது எந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ற அப்படின்னு சொன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப இன்சிடென்ட் ரேவை ரொட்டேட், இன்சிடென்ட் ரேவை மட்டும் ரொட்டேட் பண்ற தீட்டான்ற கோணத்துல அத வந்து என்னது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ற. சரி சார், அப்ப ரிஃப்ளெக்டட் ரே எந்த எப்படி சார் ரொட்டேட் ஆகும்? ரிஃப்ளெக்டட் ரே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ரிஃப்ளெக்டட் ரே rotates by an angle theta rotates by an angle theta in anti clockwise direction. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இன்சிடென்ட் ரேவை தீட்டான்ற கோணத்துல கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்டட் ரே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும். இது ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன். செகண்ட் ஒன், மிரரை மட்டும் நான் ரொட்டேட் பண்றேன். மிரரை வந்து எப்படி இருக்கு, ரொட்டேட் பண்றேன், ரொட்டேஷன் ஆஃப் மிரர். அட் அன் ஆங்கிள் தீட்டால ரொட்டேட் பண்ற. கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ற. clockwise direction rotate பண்ணா அப்ப reflected ray எப்படி சார் rotate ஆகும் அடே பாருங்க. therefore reflected ray rotates by an angle 2 theta. இப்ப 30 டிகிரியில நீங்க வந்து மிரரை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்டட் ரே 60 டிகிரியா ரிஃப்ளெக்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரொட்டேட் ஆகும். ஆனா இங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கு, இதுவும் எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். அவ்வளவுதான், இதுல தான் நம்மளுடைய கான்செப்ட். சரிங்க சார், இப்ப இது வந்து ஆங்கிள் ரொட்டேட் ஆகல சார், ஆங்கிளே இல்ல சார், இது இந்த பிளைனை வச்சுட்டே ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எந்த ஆங்கிளுமே சேம் என்னது என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா சேஞ்சஸ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பிம்பம் சார் இந்த சமதள அடியில ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப எத்தனை பிம்பம் எண்ணிக்கை, எத்தனை பிம்பம் நம்மளுக்கு வந்து உருவாகும்ன்றத பார்த்து பாஸ்கர். ஃபர்ஸ்ட் ஒன்,
பிம்பங்களின் எண்ணிக்கை. இரண்டு சமதள ஆடியின் சமதளாடியில் தோன்றும் பிம்பங்கள். எண்ணிக்கை the number of images. Okay, first one. If நம்பர் ஆஃப் இமேஜஸ் உடைய ஃபார்முலா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா. எத்தனை கோணத்துல நீங்க வந்து ரொட்டேட் பண்றீங்களோ. சார் இந்த 360 டிகிரி வந்து எனக்கு வந்து இரட்டை, அதாவது வந்து ஈவன் நம்பரா வந்துச்சுன்னா, ஈவன் நம்பரா வந்துச்சுன்னா இது என்னன்னா இரட்டை படையன்னா தமிழ்ல ஈவன் நம்பர். இருந்ததுன்னா பிம்பங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா, இதை என்ன பண்ற பிம்பங்களுடைய எண்ணிக்கை இமேஜஸ் உடைய செய்து அது என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா 360 டிகிரி பை தீட்டா மைனஸ் ஒன்னால நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் ஒன்னு பாருங்க என்எஸ் கூட 7 வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் ஒன்னால நம்ம கொலிச்சு போடுவோம். நெக்ஸ்ட் சார் இதுவே வந்து என்எஸ் ஈக்குவல் டு 360 டிவைட் பை டீட்டான்னு இருக்கு சார், ஆனா ஆட் நம்பர்ல கிடைக்குது சார், ஒற்றைப்படை என்ன கிடைக்குது சார், அப்ப பிம்பங்களுடைய எண்ணிக்கை எப்படி சார் எடுப்போம், த்ரீ சிக்ஸ்டி பை அதேதான் 360 டிகிரி பை தீட்டா அப்படியே எடுத்துப்போம். ஓகே நல்லா பார்த்து இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்ப நமக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் இப்போ நிறைய இருக்குது, அதை பத்தின எடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை வச்சுட்டுனா முடிஞ்சிருச்சு. ஓகே எதனா டவுட் இருக்காப்பா? நோ சார். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? இது கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா இது ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இது ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ். அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய தீட்டாவோட வேல்யூ ஈவன் நம்பரா இருக்கணுமா இல்ல டிவைட் பண்ணி வர நம்பர் ஈவன் வேல்யூவா இருக்கணுமா சார்? டிவைட் பண்ணி வரக்கூடிய நம்பர்ஸ் ஈவனா இருக்கும். ஓகேங்க சார். ஒரு க்வெஸ்சன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு க்வெஸ்சன்ஸ் இப்படி இருக்கு. ஓகே இரண்டு சமதள ஆடிகள் 2 மீட்டர்ஸ் முப்பது டிகிரி கோணத்தில் வைக்கப்படும் பொழுது வைக்கப்படும்போது பெறப்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை.
பிம்பங்களின் எண்ணிக்கை. இப்ப எப்படி சார் போகலாம், நீங்களே சொல்லுங்க போகலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா என்ன ஃபார்முலா? n = 360 டிகிரி டிவைடட் பை 30 எவ்வளவு வருது சொல்லுங்க? புரிஞ்சுதுங்களா? இப்ப சார் எனக்கு சில டைம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சில டைம் சார் எனக்கு 12.32 வருது சார், இது மாதிரி வருது, என்ன சார் பண்ணலாம்? இது ஹோல் நம்பரா மாத்திக்கோ, 12.3 என்ன 12 எடுத்துக்கோ, அவ்வளவுதான். இப்ப இத கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஈவன் நம்பரா ஹோல் நம்பரான்னு பாருங்க சார். எனக்கு வந்து என்னது 6.57 இருக்கு சார். அப்ப 6.57 வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ராக்சிமேட்லி நீ 6 போட்டுக்கோ. புரிஞ்சதுங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா சார் இது வந்து எனக்கு ஒரு இதுல டவுட்டா இருக்கு சார், எனக்கு வந்து சில டைம் வந்து 6.5 மேல போயிடுச்சு சார். அப்ப இதுக்கு மேல இருக்கிறத பாருங்க, 6.57 அப்ப கண்டிப்பா 6.5 மேல போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா 7 கன்வெர்ட் பண்ணிக்க. இப்ப 6.45 இருக்கு சார், அப்ப கண்டிப்பா 5 கம்மியா இருக்குது. அப்ப உடனே என்ன பண்ண போறோம், 6 மதிப்பு. ஓகே, இவ்வளவுதான்ப்பா டவுட். வேற என்ன டவுட் இருக்கா பாருங்க, இதுல இருந்து இப்படிதான்ப்பா சார் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பிம்பம் என்னது மிரர், பிளைன் மிரரை பத்தி இன்னும் கொஞ்சம் என்னென்ன இருக்குதோ அந்த அந்த பிளைன் மிரரை பத்தி நம்மளுக்கு புக்ல இருக்கக்கூடியத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, இதனுடைய பெரிய குணகம் வந்து ஒரே ஒரு குணகத்தை மட்டும் நான் சொல்லணும், லேட்ரலி இன்வெர்டட். இது இதனுடைய குணகமே அதுதான். இமேஜ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா சேம் சைஸா இருக்கும், ஒரே மாதிரியா தான் இருக்கும். இது எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்வெர்ட்டா இருக்காது, அப்ப விர்ச்சுவலா இருக்கும். விர்ச்சுவல்னு இருந்துச்சுன்னா இமேஜ் எப்படிப்பா இருக்கும், தலைகளா இருக்குமா நேராக இருக்குமா? விர்ச்சுவல் அண்ட் எரக்ட், இவ்வளவுதான்மா இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்து பார்க்க வேண்டியது லேட்ரலி இன்வெர்டட். உனக்கு தெரியும் லெப்ட் கை நீங்க தூக்கினீங்க அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட ஷோ போனது. இதனுடைய என்னது மிரர்னுடைய ஒரு பெரிய ஒரு குணகம் இல்ல ஒரு டிராபேக்னு சொல்லணும் இதுதான், லேட்ரலி இன்வெர்டட். மற்றபடி எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் மிரர். சொல்லுங்க போலாம், ஸ்பெரிக்கல் மிரர், ரெண்டு மிரர் இருக்குமா, என்னென்ன மிரர் ஸ்பெரிக்கல் மிரர் இருக்கு? கான்கேவ், குழியாடி, கான்வெக்ஸ், குழியாடி, எதுக்கு என்னது இது என்னது குழியாடி குவியாடி. ஓகே, அது மட்டும் பார்த்து கான்கேவ் கான்வெக்ஸ். எப்பவுமே ஒரு மிரர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கான்செப்ட் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். இந்த மிரரை வச்சுட்டு என்ன சார் ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு மிரர் ஃபார்முலா கொடுக்குறாங்க.
மிரர் ஃபார்முலா. என்ன சார் மிரர் ஃபார்முலானா, 1/F இஸ் ஈக்குவல் டு 1/V பிளஸ் 1/U. என்னன்னு தெரியும், வி என்னன்னு தெரியும் தானே, யூ என்ன இருப்பா தெரியுமா தெரியாதா? ஓகே, U 1/F is equal to 1/V plus 1/U. F என்பது focal length. Okay, wow, focal length. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, ஒரு மிரரை வச்சுட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு இமேஜ் கிடைக்குதுன்றது பார்த்தாதான் அதுதான் வந்து அதனுடைய ஃபோக்கஸ், அதனுடைய கூர்மை. அப்ப எந்த இடத்துல வந்து ஒரு பிம்பமானது கூர்மையாக கிடைக்கின்றதோ அந்த இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். U என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்றீங்க பாருங்க, அதுதான் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஈஸியா கேட்பாங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். V என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இமேஜ் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்ன்றது ஒண்ணு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆர்னா என்ன சார், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இது என்ன சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா ஆடியினுடைய ஆரம். ஓகே, இப்ப எப்படின்றத நான் பார்த்துறேன், ஒரே ஒரு இது மட்டும், ஒரு நான் வந்து இது மாதிரி ஒரு லென்ஸ் எடுத்து ஒரு மீது எடுத்துக்கிறேன். இது என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இது பாதியா உடைப்பேன் கண்டிப்பா பாருங்க, இது பாதியா உடைப்பேன். இப்போ உடைக்கும் பொழுது எனக்கு இந்த ஸ்பேஸ் கிடைக்கும், இது ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப நான் எடுக்கும் பொழுது இதிலிருந்து இதனுடைய ஆரம் எவ்வளவு, இதுதான் ஆரம், இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம சொல்லுவோம். அப்ப நான் ஒரு மிரர் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த மிரரை எடுத்துட்டு நான் வெளியில முலாம் பூசிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு பேர் குழியாடி. ஓகேவா, கான்கேவ் மிரர். இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இது சென்ட்ரல்ல ஒரு லைன் நான் வந்து பாஸ் பண்ணுவேன், அந்த இதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மைய புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் போல். இந்த லைனுக்கு நேம் நல்லா பாத்துங்க, க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம் கேட்பேன், லைனுக்கு லைனை வந்து ஒரு டிரா பண்ற பாத்தீங்கன்னா, அந்த லைன் டிரா பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ், நடுவே செல்லக்கூடிய பகுதி. அதனால நடுப்புள்ளி வழியாக செல்லும் ஒரு கோடு, அப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே சார், இங்க வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இங்க ஒரு ஆறுன்ற ஒரு இது நேம் கொடுப்பாங்க, சின்னு கொடுப்பாங்க. அப்ப நம்ம பிசிஏ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்க சார். இந்த இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா, F is equal to R by 2. அப்ப கண்டிப்பா ஃபோக்கல் லென்த் எங்க சார் இருக்கும், ஒரு கூர்மையான பிம்பத்தை எங்க சார் பெறும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அதனுடைய ஆரம், ஆடியினுடைய ஆரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பாதியில தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். அப்ப PF is equal to focal length. இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அப்ப நம்மளுக்கு ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மிரர் ஃபார்முலா, ஓகேவா, ஆடியினுடைய ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா, சமதளாடி, ஒன் பை F is equal to 1/V + 1/U. F என்பது ஃபோக்கல் லென்த், யூ என்பது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்றீங்களோ, பொருளினுடைய தொலைவு, பிம்பத்தின் தொலைவு, ஆடியினுடைய ஆரம், ஆரத்திற்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் உள்ள தொடர்பு F is equal to R by 2. இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் சார். அடுத்தது F is equal to, எப்பயுமே F is equal to பாசிட்டிவா இருக்கும், ஒரு இடத்துல F is equal to நெகட்டிவா இருக்கும். இது அப்புறமா எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். F is equal to பாசிட்டிவ் எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, கான்வெக்ஸ் மிரர். நல்லா பாத்துங்க, கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஃபோக்கல் லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்து உடனே பாசிட்டிவ்னு நம்ம சொல்லியிருப்போம். நெகட்டிவ்னு இருக்கு, அது என்ன மிரர் அப்படின்னு சொன்னா கான்கேவ் மிரர். நம்ம என்ன சொன்னதுதான் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க இது கான்கேவ் மிரர். அப்ப வரக்கூடிய இமேஜஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா என்ன பண்ணும், முன்னாடியே குவியும், கரெக்ட் தானே? கரெக்டா? குவியாடி, குழியாடி, இது வந்து குழியாடி, குவியாடினா மேல இப்படி 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 இருந்துச்சுன்னா குவியாடி. ஏன்னா நிறைய எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருந்தோம், டைம் ஆயிடும், அதுக்காக தான் நான் பாக்குறேன். நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளேஷன்ஸ் கரெக்டா கவனிச்சிட்டீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். அப்ப இதுல எது சார் குவிதல், எது சார் டைவர்ஜ் ஆகுது? கான்வெக்ஸ் மிரர் என்றது வந்து டைவர்ஜ். கான்வெக்ஸ் நெகட்டிவ், அதாவது கான்கேவா இருக்கிறது, கான்கேவா இருக்கிறது கன்வர்ஜிங். சார் இதே போலதான் ஆருக்கும், ஆர் இஸ் ஈக்வல் டு பாசிட்டிவ், ஆர் இஸ் ஈக்வல் டு நெகட்டிவ். எதனா டவுட் இருக்கா பாருங்க, எழுதலாம். மிரர் ஃபார்முலால இருந்து இது மாதிரிதான் குவெஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப மிரர் ஃபார்முலால கான்கேவ், கான்வெக்ஸ், கேவுக்கு ஃபோக்கல் லென்த் எப்பயுமே நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும் கன்வெக்ஸுக்கு. மிரர் ஃபார்முலா எம் இஸ் ஈக்வல் டு 1/F இஸ் ஈக்வல் டு 1/V + 1/U. ஆருக்கும் எஃப்க்கும் உள்ள தொடர்பு எஃப் இஸ் ஈக்வல் டு ஆர் பை 2. நெக்ஸ்ட் உரு பெருக்கும், உருவத்தை பெருக்கக்கூடிய அது நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா மேக்னிபிகேஷன். மேக்னிபிகேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, மேக்னிபிகேஷன் எம் இஸ் ஈக்வல் டு சைஸ் ஆஃப் த இமேஜ் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்.
அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஹைட், சைஸ் தான் ஹைட்னு சொல்லலாம், ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நம்ம சைஸ், சைஸ்ன்றது வந்து என்னன்னா ஹைட். இன்னொரு மேக்னிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஃபார்ம்ல எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை ஓகே. எப்பவுமே பெரும்பாலும் ஞாபகம் வச்சுக்கோ, இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ. சரிங்க சார், இப்ப எப்படி சார் இருக்கு? இப்ப மேக்னிஃபிகேஷன்ன்றது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு எண். இந்த எண் எப்படி சார் இருக்கும், பாசிட்டிவா நெகட்டிவ்? அதனாலதான் இங்க போட்டிருக்க மேக்னிபிகேஷன், பாசிட்டிவா நெகட்டிவோ, இஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஒன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் எப்படி சார் இருக்கும்னா என்லார்ஜா இருக்கும். குவஸ்டின்ல கேக்குறாங்க அந்த உருப்பெருக்கம் எப்படி சார் இருக்கும், ரொம்ப பெரு பெருசா இருக்கும் உருப்பெருக்கம். அதே வந்து எம் வந்து லெஸ் தென் ஒன்னா இருந்துச்சுன்னா டிம்மிஸ்டா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அதே வந்து எம் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்க, என்லார்ஜா இருக்கும், டிம்மிஸ்டா இருக்கும், ஒன்னு மீறி அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா இமேஜ் எப்படி சார் இருக்கும்னா எரெக்டா இருக்கும், நேராக இருக்கும். எம் இஸ் லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்வெர்டடா இருக்கும். ஓகே சார், இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதா என்னன்னா சார், எரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்டும் இமேஜும் ஒரே சைட்ல இருக்கும், சேம் சைட்ல இருக்கும். நல்லா பாத்துங்க, ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைட்ல இருக்கும். அது டைவர்ஜிங்கா கன்வர்ஜிங்கா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைடா இருக்கும். அதே வந்து எரெக்ட் இன்வெர்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்டும் இமேஜும் ஆப்போசிட் சைட்ல இருக்கும். ஆப்ஜெக்ட் ஒரு சைட்ல இருந்துச்சுன்னா இமேஜ் ஒரு வேற ஒரு சைட்ல இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஏதோ டவுட் இருக்கா பாருங்க. மிரர், ஸ்பெரிக்கல் மிரர்ல? நோ சார். இன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே இதை நீங்க எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கன்னா ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் நீங்க ரெடியா இருக்கீங்கன்றது அர்த்தம். பிளைன் மிரரையும் ஸ்பெரிக்கல் மிரரையும் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு நம்ம டீச் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா, கிளாஸஸ் இருக்கு எனக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.